ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கும் மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பாசன ஆண்டு தொடங்க உள்ளதால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம். தொழிலாளர்களுக்கு குறைந்த அளவு ஊதியம் நிர்ணயிப்பது குறித்து விரைவில் முடிவு, மன்மோகன் சிங் அறிவிப்பு. காற்றழுத்தம் காரணமாகவே சென்னை வானூர்தி நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்ததாக அதிகாரிகள் விளக்கம். தமிழக அரசு தொடரும் அனைத்து வழக்குகளையும் சந்திக்க தயார் என பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே குரு அறைகூவல். கள்ளக்குறிச்சி அருகே திமுக நிர்வாகி படுகொலையை கண்டித்து சாலை மறியல், காவல்துறையினர் தடியடி. நாகர்கோவில் அருகே குளத்தில் தண்ணீர் எடுப்பதற்கு எதிர்ப்பு, நகராட்சி பொறியாளரை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். சூதாட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டதாக காவல் அதிகாரிகளிடம் ஸ்ரீசாந்த் உருக்கம். மட்டைப்பந்து சூதாட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என சென்னை காவல்துறை அறிவிப்பு. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் சைபுனிசாவுக்கு பிணையில் வெளிவர முடியாத பிடியாணை பிறப்பிப்பு. அமெரிக்காவின் கொலம்பியா நீதிமன்ற நீதிபதியாக இந்தியாவில் பிறந்த சீனிவாசன் என்பவர் நியமனம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.